ஓகே ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோ பார்த்தினா தரமாக இருக்க போகுது. ஏன்னா அப்டேட்ஸ்லாம் பார்த்தினா பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து சூப்பராக இருக்க போகுது. ஸோ நம்மளோட பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னரோட ரெஸல்மேனியா பிளான்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஆல்சோ ரெஸல்மேனியாவில் வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து யார் கூட கம்பீட் பண்ணுவார், அவரோட ஆப்போனன்ட் வந்து யாராக இருக்க போகிறாங்க. ஸோ கைஸ் இது ரிலேட்டட் பார்த்தினா ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் நீங்கள் பாபி லாஸ்லி நினச்சிங்கன்னா அதுதான் தவறு. ஸோ என்ன அப்டேட் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ நம்மளோட 16-time சாம்ப் நம்மளோட சினேஷன் லீடர் ஜான்சனை வந்து இந்த மாதம் எண்டில் கடைசி எப்படி 30 ஸோ என்ன நினைக்கிறீங்க, நான் வந்து இதை பற்றி ரொம்ப பேச விரும்பல, நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, இது பிரே வைட்டோட லிங்காக இருக்குமா என்னென்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் மேட் ரிடல் பற்றி. ஸோ ரீசன்ட்லி வந்து நம்ம ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ மேட் ரிடலை வந்து சோலு சுக்கா ஏன் அடிக்க வச்சாங்கன்னா அப்போ தான் வந்து அவங்க ஹாலிடேயில் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் ரீசன் பார்த்தோம். பட் ரியல் ரீசன் வந்து அது கிடையாது. ரியல் ரீசன் என்னன்னு தெரிய வந்திருக்குன்னா சோலு சுக்காவில் அட்டாக் பண்ண வச்சாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரியல் ரீசன் வந்து டலியோட ஒரு பாலிசியை பார்த்தினா, அதாவது வெல்னஸ் பாலிசின்னு ஒன்று இருக்குது, அந்த வெல்னஸ் பாலிசியை பார்த்தினா மேட் ரிடல் வந்து இது பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தினா அவர் வந்து அந்த ரூல்ஸ் வந்து உடச்சிருக்காரு. ஏன்னா அவர் பார்த்தினா ட்ரக் பண்ணியிருக்காரு எஸ் கேஸ். ஸோ டலியில் பார்த்தினா அந்த டெஸ்ட்டில் அடிக்கடி வந்து பண்ணுவாங்க. அண்ட் அந்த டெஸ்ட்டில் பார்த்தினா ரிடல் வந்து மாட்டிக்கிட்டார். ஸோ டலியில் பார்த்தினா அந்த ட்ரக்கோட டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தினா ரிடல் வந்து பாசிட்டிவ் ஆகிட்டார். அண்ட் கேஸ் இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாதிரி பார்த்தினா அடிக்கடி வந்து ரிடல் வந்து மாட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் யூஎஃப்சியில் இருக்கும்போதே பார்த்தினா யூஎஃப்சியில் வந்து அவங்கள வந்து ரிடல் வந்து ஃபயர் பண்ணியிருந்தாங்க. இதனால தான் ஏன்னா அவர் பார்த்தினா ரெண்டு வாட்டி வந்து ட்ரக் டெஸ்ட்டில் பார்த்தினா பாசிட்டிவ் ஆனார். ஸோ அடிக்கடி பார்த்தினா இந்தமாரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரிடல் வந்து மாற்றுறாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா டலி வந்து அவங்கள வந்து டலி இப்போ டெலிவிஷனில் வந்து காட்டுறது கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் ரீசன். அண்ட் கேஸ் இது மட்டும் இல்லாமல் ரிடல் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிக்கு வந்து ரொம்ப வைரலாக வந்து போயின்னு இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு புது பொண்ணு கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. இது லிப்லாக்ல வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ரிடலுக்கு தென் வந்து டிவோர்ஸும் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ
பொண்ணு கூட வந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நியூ அடல்ட் மூவி வந்து செய்கிறவங்களாம் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இது வந்து ரிடலோட நியூ கேர்ள் ஃப்ரெண்டாக என்ன கதைன்னு வந்து தெரில. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ்வல் தான். ஸோ என்ன கதைன்னு தெரியல. பதவி இந்த பிக்கு வந்து ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வைரலாக வந்து போயின்னு இருக்கு. இது ரிலேட்டட் இன்னும் அப்டேட் வந்தால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டெய்லியில் பார்க்குற நீங்கள் ரிடல் பார்த்தீங்கன்னா வேறு குவைந்த மாரி ஜாலியாக ஃபன் பண்ணின்னு இருக்காரு. அண்ட் பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரிடல் கொஞ்சம் பேடாக தான் இருக்காரு. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பிரே வைட் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா பிரே வைட்டோட அந்த அங்கிள் ஹவுடி அண்ட் அங்கிள் ஹார்பர் இது ரிலேட்டட் பார்த்தோம் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு தியூரி மாதிரி தான் பேசுவோம். இங்கே வந்து என்ன சொல்ல போகுதுன்னா அங்கிள் ஹவுடி வேற அண்ட் அங்கிள் ஹார்பர் வந்து வேற. இது வந்து ஒரு ரெண்டு கேரக்டராக வந்து இருக்க போதுன்னு வந்து சொல்லப்படுது. அதாவது ஒரே ஆளாக வந்து இருக்க மாட்டாங்க, வேற வேற ஆளாக வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ அங்கிள் ஹவுடி வேற அங்கிள் ஹார்பர் வந்து வேற. இந்த மாஸ்க்கு இந்த ரெண்டு மாஸ்க் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற வேற ஆள் வந்து இருக்கலாம்னு வந்து சொல்லப்படுது. ஆல்சோ ரீசன் அந்த நிறைய எபிசோடில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிரே வைட் வந்து பேக் சைடில் வந்து யார் கூட வந்து பேசுகிற மாரி இல்லை வந்து அந்த மாதிரி தான் வந்து நிறைய ஃபுட்டேஜ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டைமோட ஸ்டோரி லைனோட ஒரு பாட்டு தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நம்ம ரீசென்ட்லி கர்ட் ஆங்கிளோட அந்த பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கும்ல. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா பிரே வைட் வந்து அந்த கதவு பின்னாடி பார்த்தா யார் கூட வந்து பேசினிருப்பாரு. ஸோ அது வந்து கண்டிப்பாக அங்கிள் ஹவுடியாக வந்து இருக்க மாட்டாங்க, மேபி அது அங்கிள் ஹார்பராக இருக்கலாம். ஸோ அதாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி அங்கிள் ஹவுடி வேற அண்ட் அங்கிள் ஹார்பர் வேற. ஸோ இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அப்டேட் வந்து சொல்லப்படுது. அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் ஷார்ட்ஜி பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஜி பிளாக் ஹார்ட் பார்த்தினா ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து வரப்போகிற ஒரு ஆறு வாரம் பார்த்தினா டெல்லியில் வந்து ஆஃப் ஆகிருக்க போகிறாங்க. ஏன்னா ரவுண்டா ரோஸி அண்ட் சைனா பிளேசர் பார்த்தினா அவங்களோட கை உடச்சாங்க இல்லையா, அந்த இதனால பார்த்தினா அவங்க வந்து அதாவது இந்த வருஷம் 2022 பார்த்தினா ஃபுல்லாக வந்து மிஸ் பண்ண போகிறாங்கன்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட 16 டைம் சாம்ப் நம்மளோட சினிஷன் லீடர் ஜான்சனை பற்றி. ஸோ இந்த மாதம் எண்டில் பார்த்தினா 30th நடக்கிற ஸ்மாக் டவுனில் நம்மளோட ஜான்சனை வந்து கண்டிப்பாக வந்து வரப்போறாரு. அண்ட் அங்கே என்ன பண்ண போறாரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பை த வே அப்டேட் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா நம்மளோட ஜான்சனோட ரெஸல்மேனியோட பிளான்ஸில் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் பிளான்ஸ் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா ஸோ டெல்லி வந்து பிளான் பண்ணுறாங்க ரெஸல்மேனியாவில் ஜான்சனா வர்சஸ் லோகன் பால்கான மேட்ச் வந்து நடத்தலாம், இல்லை வந்து ஜான்சனா வர்சஸ் எல்ஏ நைட், இல்லைனா வந்து ஆஸ்டன் தியூரி. ஸோ இந்த மூணு பேர் வந்து தெரிய வந்திருக்கு, லோகன் பால், எல்ஏ நைட், இல்லைனா வந்து ஆஸ்டன் தியூரி. ஸோ இவங்கள மூணு பேர் பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியாவில் ஜான்சனா கூட வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலாம். மோஸ்ட் லைக்லி இவங்கள மூணு பேரில் வந்து யாருன்னா இருப்பாங்கன்னு வந்து சொல்லப்படுது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க கைஸ், ஜான்சனா வர்சஸ் யார் இவங்க மூணு பேரில் வந்து யார் கூட மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இதுதான் பார்த்தா ரீசன்லி வந்து அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. பை தி வே இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசன்லி டலி பார்த்தினா அஃபிஷியலாக வந்து ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரீசன்லி பார்த்தீங்கன்னா டலி பார்த்தீங்கன்னா ஹலோவீனோட நிறைய பிக்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே ஹலோவீன் நடக்குது இல்லையா, அதனால ஸோ அதில் ஒரு பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான்சனா கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியூரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கை வந்து டலி அஃபிஷியலாக இருக்கிற அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பிக்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வேறு வேறு சூப்பர் ஸ்டார் அது ரோமனோட ஃபோட்டோ கூட வந்து காட்டுறேன். பை இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா அண்ட் ஆஸ்டின் தியூரியோ டலி பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க ரெஸல்மேனியா 39 ஜான்சனா வர்சஸ் யாரோட மேட்ச் வந்து நடக்கணும்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ட்ரிங்ஸ் பற்றி. ஸோ இப்போ தான் ஜான்சனா அண்ட் ஆஸ்டின் தியூரியோட பிக்கு பார்த்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிக்ஸில் நம்மளோட ட்ராவல் சீஃப் ரோமன் ட்ரிங்ஸோட பிக் ஒன்று. அண்ட் இந்த பிக்கு நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கேன். ரோமனோட முடி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஷாக் கட்சி அப்படியே வந்து முடியல நிற்குமே அந்தமாதிரி வந்து இருக்குது. எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணேன். அடுத்த இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் நம்மளோட பீஸ்டின் கார்டினேட் ப்ராக் லெஸ்னர் பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பாய்லர் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டலியை பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியா கோசம் வந்து ப்ராக் கோசம் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து பண்ணலான்னு இருக்காங்கன்னு வந்து டலியை பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க பேக் ஸ்டேஜில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நஞ்சந்தோம் இது வந்து நடக்கிற மாதிரி இல்லை. பட் ரீசெண்ட் வந்து மண்டே நைட்ரோவில் பாபி லாஸ்லியை பார்த்தீங்கன்னா ஃபயரோ வந்து பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் ப்ராக்கான மேட்ச் வந்து நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பாபி வந்து எத்தனை நாள் வந்து ஃபயராக இருக்க போகிறாங்க அது வந்து தெரியல. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்ல போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற ரெஸல்மேனியாவில் நம்ம வந்து ப்ராக் வர்சஸ் பாபி லாஸ்லி, இல்லை ப்ராக் வர்சஸ் குந்தர், இல்லை மேபி இவங்களுக்கான மூணு பேருக்கான ட்ரிபிள் டேட் மேட்ச் கூட நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க கைஸ், ப்ராக் வர்சஸ் பாபி லாஸ்லியா, இல்லை ப்ராக் வர்சஸ் குந்தரா, இல்லை ட்ரிபிள் டேட் மேட்ச் நடக்கணுமா, என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார் கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கேயும் வந்து நான் சில அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டா ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.